ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீட்ரான் பேஸ்பர்ட் சர்பன். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1300 ருபீஸில் கிடைக்கிறது. இது நிறைய பேர் வந்து டிடபிள்யூஎஸில் இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறது. ப்ளூடூத்தில் டிடபிள்யூஎஸ் ட்ரூ ஒயர்லெஸ் செட். ஸோ அதில் வந்து இப்போ பீட்ரான் வந்து பயமாக காம்படேட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1300 ருபீஸில் இந்த பேஸ்பர்ட் சர்பனை ரிலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஸ்பர்ட்ஸ் அர்பனோட பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 hours வந்து ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் ப்ளே டைம் வந்து 5 hours கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு டைம் இது. இது வந்து இந்த பேஸ்பர்ட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸஸோட சப்போர்ட் இல்லாமல் 5 hours வந்து இது ப்ளே ஆகும். ப்ளஸ் வந்து சார்ஜிங் கேஸஸோட சப்போர்ட்டோட இந்த இது வந்து 3 times நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பட்ஸை, இயர்பட்ஸை. ஸோ இதில் வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக இருக்க பட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு இயர் ப்ளக், இந்த ஃபேக்ட்ரிங்கில் நாய்ஸ் கேன்சலேஷனாக யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபிட் ஆகுது. நல்ல ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து பெயின்லாம் இல்லை, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட கனெக்டிவிட்டியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ரேஞ்சும் இது இன்டோர்லேயே எனக்கு இதில் 10 meters கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ரெண்டு பெட்ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ் அரௌண்ட் 15 meters வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது கனெக்டிவிட்டியை வந்து லேக்கிங் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இது டாக் டைமும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. சார்ஜிங்கும் இது ரொம்ப பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உள்ளுக்குள்ளே வந்து பேஸ்பட்ஸ் இருக்குது, ரெண்டு பேஸ்பட்ஸும் இருக்குது அப்படின்றது தான் இதை மென்ஷன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துகிறேன், ஒரு லைட் எரியல. இப்போ ஒன்று இருக்குது, மறுபடியும் நான் ரெண்டும் வச்சுட்டேன், ரெண்டு பட்ஸோட லைட்டும் இதில் தெரியுது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்ல கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஜென்ரலாக இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான லுக்கில் வந்து யாரும் பண்ணுறதில்ல. இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஒரு ரிச் லுக்கை கொடுக்குது, ஒரு காஸ்ட்லியான மாடல் அந்த மாதிரி தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடய ஒரே ட்ராபேக் என்னென்னா, இதில் வந்து யூஎஸ்பி, என்னோடய ஃபோன் வந்து ஐஃபோன்றதுனால இப்போ நான் தனியாக சார்ஜிங் கேபிள் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு எக்ஸலண்ட் ட்ரூ ஒயர்லெஸ் செட் இது பீட்ரானோடது. இந்த பீட்ரான் பேஸ்பட்ஸ் அர்பன் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பீட்ரானோட பேஸ்பட்ஸ் ப்ரோவோட ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இதில் டிசைன், இதில் நேம் இருக்குது, இதில் வந்து ரைட்டு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், ரைட் லெஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் இப்போது இது வந்து அந்தந்த ஆட்டோமேட்டிக் மேக்னெட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போட்ட உடனே சார்ஜ் ஆகும். ஸோ இங்கே சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது டிஜிட்டல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உள்ள இந்த பாக்ஸில் வந்து இதை ப்ளேஸ் பண்ண உடனே ஸோ இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்த உடனே லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது ரெண்டு ஹெட்ஃபோனையும் நம்ம எடுத்து நம்மளோட ஃபோனோட பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேர் பண்ணுறதுக்கு நம்மளோட ரெண்டு இயர்பட்ஸும் வெளியில் எடுத்துகிறோம். இதில் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஃபோனில் ப்ளூடூத் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச்சிங்கில் இருக்கு. ஸோ இங்கே பீட்ரான் பேஸ்பட்ஸ் அர்பன் இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கனெக்டட், அவ்வளோதான். ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இந்த பீட்ரான் பேஸ்பட்ஸ் அர்பனில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த டச் கண்ட்ரோல் வந்து இப்போ சிங்கிள் டபுள் டேப் பண்ணுன்னா, எந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே டபுள் டேப் ஏர் பண்ணால் ப்ளே ஆர் பாஸ். இப்போ ஆல்ரெடி பாஸில் இருந்த சாங் வந்து இப்போ ப்ளே ஆகுது, இப்போ வந்து பாஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ரைட்டில், லெஃப்டில் வந்து வால்யூம் டிக்ரீஸ். ஸோ நம்மளுக்கு அது தெரியுது நல்லா.
ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா வேறு சாங் வந்து மாறும். ஸோ சாங் சேஞ்ச் ஆகுது.